தேவனுடைய நாமத்திற்கு துதியும் கனமும் உண்டாவதாக. கர்த்தருடைய பாதத்தில் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து இந்த நாளிலும் அவரை நினைவு கூறும் வண்ணமாக நாம் இந்நாளில் பந்திக்கு முன்பதாக வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறுவதற்காக இந்த பந்தியில் மறுபடியும் இந்த நாளில் ஒவ்வொரு வாரமும் நாம் கடைபிடிக்கிறது போல இந்த நாளிலும் நாம் கடந்து வந்திருக்கிறோம். 1 கொரிந்தியர் 11:24-25 நாம் எல்லோரும் ஒவ்வொரு வாரமும் நான் வாசிக்கிற அதே வசனத்தை இந்த நாளிலும் எடுத்த ஒருவர்கள் அதை வாசிக்க முடியாத கேட்டுக்கொள்கிறேன். 1 கொரிந்தியர் 11:24-25 ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி பூசியுங்கள், இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்ன நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இயேசு கிறிஸ்து நமக்காக பட்ட கஷ்டங்கள், இந்த உலகத்தில் அவர் வந்து அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அவருடைய கைகளில் ஆணிகள் பாய்ந்தது, அவரை ஏளனப்படுத்தினார்கள், அவர் மேல் துப்பினார்கள், அவர் தலையின் மேல் முள்கிரீடம் சூட்டினார்கள். எவ்வளவு பாடுகள் அவர் இந்த உலகத்தில் பட்டிருக்கிறார். அவருடைய இரத்தம் முழுவதுமாக சிந்தப்பட்டது. அதற்கு அடையாளமாக தான் நாம் பாத்திரத்தில் பங்கு பெறுகிறோம். பாத்திரம் திராட்சை ரசம், இந்த பாத்திரத்தில் நாம் பங்கு பெறுகிறோம். எவ்வளவோ பாவங்கள் நாம் செய்திருக்க பொழுதிலும் நமக்காக அவர் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு எவ்வளவோ அவமானங்களையும் பட்டு நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் மரித்து இந்த உலகத்தில் இருந்தார். மத்தேயு 26:28 கூட எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மத்தேயு 26:28 பக்கம் 41 புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு எதேர்ச்சியாக வந்து அவரை பிடித்து அவர்கள் அடித்து சிலுவையில் தொங்கப்படவில்லை. அவருடைய திட்டம், தேவனுடைய திட்டம், அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நமக்காக வந்தார். நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். ஒவ்வொரு வாரமும் இதை நாம் நினைவு கூறுகிறோமானால் உலக கிறிஸ்தவத்தார், உலகத்தார் என்ன செய்வார்கள் என்றால், ஒரு நாளை மாத்திரம் இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார் என்று கவலையோடு அந்த நாளில் வீடுகளில் எந்த ஒரு புதிய துணியும் இல்லாதபடிக்கு கவலையோடு ஒரு நாள் மாத்திரம் இந்த வருடத்தில் உலகத்தார் கொண்டாடுவார்கள், கவலையோடு இருப்பார்கள். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நாள். ஆனால் வேதத்தை படித்த கிறிஸ்தவர்கள், நம்முடைய கையில் வேதம் இருக்கிறது, வருடத்தில் ஒரு நாள் நாம் நினைவு கூறுவதல்ல, ஒவ்வொரு வாரமும் இந்த பந்தியில் நாம் பங்கு பெறுகிறதற்கு நோக்கம் என்ன என்று ஒவ்வொரு வாரமும் நாம் யோசிக்க வேண்டும். ஏதோ ஒரு வருடத்திற்கு ஒரு நாள் அல்ல, நாம் வேதத்தை படித்திருக்கிறோம், வளர்ந்த கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். ஒன்று கொரிந்தியர் 11:25 கூட நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11:25 நாம் வாசித்தான முதல் பகுதி, அதிலிருந்து 25 இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார், பாடுகள் பட்டார், மரித்தார், அதை நினைக்கிறோம். அந்த கவலை கவலையோடு இருக்கிறது நோக்கம் அல்ல. அவர் மரித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து விட்டார். உயிர்த்தெழுந்த பின்பதாகவும்
ஐயோ மரித்து விட்டாரே என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிற ஜனங்களாக நாம் இல்லாமல் ஒரு சந்தோஷத்தின் ஒரு நன்றி கூறுகிற கிறிஸ்தவர்களாக நாம் இந்த புதிய ஏற்பாடு கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். புதிய உடன்படிக்கைக்கு உள்ளாக நாம் இருக்கிறோம். 25வது வசனம் வாசித்த வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. ஒரு புதிய ஒப்பந்தம், புதிய ஏற்பாடு கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார், 3வது நாள் உயிர்த்தெழுந்தார். அதனால் நான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறேன். புறஜாதியாராக அல்ல, தேவனை நோக்கி ஜெபிப்பதற்கு தகுதி அல்லாமல் இருந்த நம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிடுறதற்கு புத்திர சுவிகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். புதிய உடன்படிக்கையை நாம் பெற்றிருக்கிறோம். அவ்வளவு பெரிதான கிருபையை இலவசமாக நாம் பெற்றிருக்கிறோம். யோவான் ஆறாவது அதிகாரம் 47 முதல் 51வது வசனம். யோவான் 6வது அதிகாரம் 47-48 இதிலிருந்து 51 வரை. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன், ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மறித்தார்கள். இதுவே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்தில் இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக, நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். இந்த அப்பத்தில் பங்கு பெறுகிறவர்களுக்கு என்றைக்கும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. கிறிஸ்தவர்கள் ஆன பின்பதாக, சபைக்கு வந்த பின்பதாக நித்திய ஜீவன் இல்லை என்றால் உங்களுடைய நோக்கம், சபைக்கு வருகிறதன் நோக்கம் என்னவாக இருக்கிறது? ஞானஸ்நானம் பெற்று நான் அவரோடு அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கும் பொழுது, இந்த அப்பத்தில் நாம் பங்கு பெறும் பொழுது நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை நாம் வந்து வாசிக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் மறுபடியும் யாராவது ஒருவர் நினைப்பு ஊட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். நாமும் ஒவ்வொரு வாரமும் கடைபிடிக்கிறோம். வருடத்தில் ஒரு நாள் அல்ல, மறுபடியுமாக நான் சொல்கிறேன், உலகத்தார் வேறு, எல்லாரும் பண்ணுகிறார்கள், எல்லாருமே செய்கிறார்கள் என்பதற்காக வசனத்தை தெரிந்த நாமும் அதற்கு பின்பதாக போகக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. வேதம் கையில் இருக்கிறது, எல்லாருக்கும் புரிகிற தமிழில் இருக்கிறது. புரியவில்லை என்றால் கேட்கிறதற்கு உதவியாளர்களும் ஊழியக்காரர்கள், உங்களுக்கு உதவி செய்கிற ஊழியம் செய்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். வசனம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வாரமும் கடைபிடிக்கிறோம், ஒவ்வொரு வாரமும் நினைவு கூறுகிறோம். உலகத்தார் மாதிரி கூட்டத்தோடு ஓடுகிற பிள்ளைகளாக நாம் இருக்கக்கூடாது. 1 பேதுரு 2:2-3 வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 பேதுரு 2:2-3. ஒன்று பேதுரு 2:2-3. சகல துன்பத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறம்புகளையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் கூட திருவசனமாகிய கலகமில்லாத ஞான பாலின் வாஞ்சியாய் இருங்கள். திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். மனிதர்கள் மேல் அல்ல, மனிதர்களுடைய வார்த்தைகளின் மேல் அல்ல, வசனத்தின் மேல் வாஞ்சையா இருங்கள். கேட்டுக்கு போகிற வழி விசாலமாக இருக்கிறது, கூட்டமாக போகிறதுனால் சரி என்று அல்ல. வசனம் இப்படி தான் இருக்குது என்றால் இப்படி தான் செய்ய வேண்டும். அதற்கு எந்த ஒரு மாற்றமும் நம்மளுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. சரி, மறுபடியும் நாம் பந்திக்கு ஆதாரமாக சொல்லலாம். 1 கொரிந்தியர் 10:17 வசனம். 1 கொரிந்தியர் 10:17. அந்த ஒரே அப்பத்தை நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம்.
இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார். ஒவ்வொரு வாரமும் நாம் இதை நினைவு கூறுகிறோம். இந்த பந்தியில் பங்கு பெறுகிறதற்கு இன்னொரு முக்கியமான பங்கு என்னவென்றால், நாம் எல்லோரும் சகோதர சகோதரிகளாக இந்த அப்பத்தில் பங்கு பெறுகிறதனால் ஆகிறோம். மறுபடியும் நான் வாசிக்கிறேன், 1 கொரிந்தியர் 10:17, அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். அந்த ஒற்றுமை, ஒரு ஃபெல்லோஷிப், ஒரு ஐக்கியம் நமக்குள் இருக்க வேண்டும். பந்தியில் பங்கு பெற்றுவிட்டு ஒவ்வொருவரோடு நாம் கோபத்திலோ சண்டையிலோ இருப்பது கிறிஸ்தவம் அல்ல. ஒவ்வொருவரோடும் நாம் ஒரு ஐக்கியத்தோடு ஒரே குடும்பமாக நாம் இருக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். எதுவரை நான் செய்ய வேண்டும்? ஒவ்வொரு வாரமும் நான் கடைபிடித்து வருகிறேன். 1 வருடமா 2 வருடமா 4 வருடமா எத்தனை வருடம் நான் இதை செய்ய வேண்டும்? 2 வசனங்களை இதற்கு ஆதாரமாக வாசிக்கலாம். லூக்கா 22:18 லூக்கா 22:18 லூக்கா 22:18 தேவனுடைய ராஜ்யம் வரும் அளவும் நான் திராட்சை பழரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்றும் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படியே இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11:26 1 கொரிந்தியர் 11:26 கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இத்தனை மாதம், இத்தனை ஆண்டுகள் என்றால் அவர் வருமளவும் அல்லது என்னுடைய மரணம் இருக்குமளவும் நான் இதை ஒவ்வொரு வாரமும் கடைபிடிக்க வேண்டும். கிறிஸ்தவராகிய ஒவ்வொரு மேலும் போடப்பட்ட ஒரு கட்டளை. வாரத்தில் நான் வருகிறோம், இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார் என்பதை முக்கியமாக நினைவு கொள்ள வேண்டும். அவர் மரித்து விட்டார் என்று கவலையோடு இருப்பதல்ல, அவர் உயிரோடு எழுந்து இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். அவர் மரித்து உயிரோடு எழுந்ததினால் நாம் பிழைத்திருக்கிறோம். நமக்கு இரட்சிப்பு அவரால் வந்தது. நாம் இந்த பந்தியில் பங்கு பெறுகிறதுனால் ஒரு ஐக்கியம் நமக்குள் இருக்க வேண்டும். ஒரு சபையாக, ஒரே குடும்பமாக நாம் இருக்கிறோம். நமக்குள் சண்டை சச்சரவு இருக்கிறது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். கடைசியாக நாம் பார்த்தோம், நான் தேவன் இயேசு கிறிஸ்து வரும் அளவும் நான் இதில் பங்கு பெற வேண்டும். 1 வருடம் 2 வருடம் அல்ல, அவர் வரும் அளவும் இதில் கடைபிடிக்கிறோம். நாம் பந்திக்கு நேராக நம் தலைகளை தாழ்த்தலாம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம்